அவுது பில்லாய் மின ஷைத்தான் ரஜீம். அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்பியுமாகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு துவங்குகின்றேன். இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், என்னை கவர்ந்த இஸ்லாம். எனக்கு எப்படி இந்த மார்க்கம் கிடைச்சதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மார்க்கம் எனக்கு ஒரு விளையாட்டு போற பொருளா தான் கிடைச்சது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிமான சகோதரர்கிட்ட தான் என்னுடைய நட்பு ரீதியா ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சிருந்தது. முஸ்லீம்னு பெயர் தாங்கியே இருந்த முஸ்லீம்கள்கிட்ட மத்தியில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம் நண்பர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் தான், மது அருந்தது, ஒரு தவறான ஒரு வியாபாரம் செய்வது, அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து இந்த ஒரு மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்பை ஏற்று நானும் என்ன பண்ண, நானும் என்னுடைய நண்பரும் வந்து அந்த மருத்துவமனைக்கு சென்று தான் பார்ப்போம். அங்கே என்னென்ன செய்திகள் வந்து கூறப்படுகிறது, ஏன் இவங்க தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆய்வு தான் வந்து எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு வாசலாக இருந்துச்சு. ஆனால் அந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுமையை கொண்டு போயிட்டு நம்ம மருத்துவமனையில் கொடுத்தோன்னு சொன்னால், அவங்க இந்த முஸ்லீமான இந்த பாயிங்க ஏதாச்சும் நமக்கு பொருளாதாரம் கொடுப்பாங்க, இந்த பொருளாதாரத்தின் மூலியமாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பொழுது ஓடும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபான கடையில் எங்களுடைய பொழுதை நாங்கள் நிறைவேற்றி செய்யலாம், நாளைக்கு அது எப்படியோ கடவுள் விட்ட வழின்னு சொல்லினால்தான் நானும் என்னுடைய நண்பரும் போனோம். அங்கே போகும்போது தான் தெரியுது, நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நாம் ஏன் இங்கே வந்தோம். எதிரில் அந்த மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உடம்புல ஒரு கீறல் கூட இல்லையே, எனக்கும் என்ன சந்தேகம், என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பரும் நானும் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு சகோதரர் என் அருகில் வந்து கேட்டாங்க, நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களான்னு. இந்த சகோதரர் இன்னைக்கு அவர் வந்து உயிரோடு இல்லை, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். யார் என்னன்னே தெரியாமல் என்னங்க என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே யாராக இருந்தாலும் சமந்தான், ஏக இறைவனாகி அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்றுக்கிறேங்க, ஆனால் எனக்கு எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பரும் அந்த பெயர் தாங்கி முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு நண்பரும் அவருக்கும் அன்னைக்கு தான் வந்து மார்க்கம் கிடைச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளை சந்திக்கும் போது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு எவ்வளோ அருள்கொலை செஞ்சுருக்கான், இந்த அருள்கொலை மூலியமாகவாச்சு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோமா, இது வரைக்கும் நாம் எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஷயத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு திரும்பவும் நான் சிலை வழிபாடில் தான் இருந்தேன். சபரிமலைக்கு 3 வருஷம் நான் வந்து பாத யாத்திரை போயிருக்கேன், அதாவது பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பாதையில் போகும்போது என்னுடைய குருசாமிகிட்ட நான் கேட்ட கேள்விக்கு பதிலே கிடையாது. எங்க தவறான உடல் உறவு பண்ணாலே வந்து விபச்சாரம் சட்டை எழுதப்படுதுங்க, ஆனால் என்னுடைய முன்னோர்கள் ஐயப்பனாக இருந்த இவர் வந்து விபச்சாரத்தின் மூலம் தான் பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதங்களில் பார்த்தேன், என்னன்னு கேட்கும்போது நீங்கள் கடவுள் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதிலும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவர்கிட்ட விட்டுட்டு சென்னையிலே பிரத்யேகமான ஒரு கோவில் காளிகம்பால் கோவில் மூலஸ்தானத்தில் போயிட்டு, சுவாமி நான் அங்கே கோயில்கிட்ட அந்த சிலைகள் கிட்ட நான் போகணும்னு சொல்லும்போது, நீங்களாம் அங்கே போகக்கூடாது, உங்களுடைய உடலில் வந்து பூரணம் என்ற அந்த கயர் இல்லை, அதனால் நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இறைவனாக இருக்கிறவன் பாகுபாடே இல்லைன்னு தானங்க நினைக்கணும்னு, இல்லை நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இரண்டாவதாக இந்த இந்து மதத்தை பற்றி இதில் என்ன தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன தேடல். இந்த தேடல் வருவதற்கு முன்னால் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மதுபானத்துக்கு ஒரு சைடிஷ்டாக எந்த பொருளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், அல்லா மூலியமா யார் யாரெல்லாம் பயன் பண்றாங்களோ அந்தந்த மார்க்க போதகளுடைய கேசட்டை போட்டு விட்டுட்டுதான் நாங்க என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி அடிக்கிற வேலையை பார்ப்போம். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா நாங்க எவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா அந்த கேவலத்துல கூட ஒரு கடுகளவு ஒரு சிறு துளி கூட எங்களுக்கு தீமை இழைக்காம ஒருத்தன் பாதுகாத்துட்டு இருக்கான்னு சொன்னா அல்ஹம்துலில்லா. ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த மதுபானன்ற ஒரு பாட்டில் எடுக்கும் போது பார்ப்போம், யாரையாச்சும் மார்க் அறிஞர்கள் கேசட் இருந்தால் போட்டு விடுங்க பாய், ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா வெளியே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளை திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில், யாரோ ஒரு மனிதர்கள் சொல்கிற பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மருத்துவமனையில் அந்த காட்சியை என் கண்முன்னால் காட்டப்பட்டதோ, எனக்கும் சரி என் நண்பருக்கும் சரி ஒரு போட்டி வந்துச்சு. என்னன்னு, மச்சான் இனிமே நீ தண்ணி ஆச்சுன்னா வேலைக்கு ஆகாது மச்சான், நான் பேய தாங்கி முஸ்லீமா இருந்துட்டேன், நீ ஏத்துக்கிட்ட, இனி வா நம்ம வந்து இன்ஷால்லா பாப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு அரவணைப்பு இருந்துச்சு. அதோடைய ஒரு சகோதரருடைய வழிகாட்டுனால்தான் பாத்தீங்கன்னா, நிறைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இந்த இஸ்லாமிய பாதையில கொடுத்துருந்தான். மத்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மத்த
மாற்று வழியை பின்பற்றுங்க. மதம் என்பது போலி, மாற்று வழியை பின்பற்றுறவங்க கிட்ட நேரடி விவாதத்துக்கு அழைச்சி அவங்களுடைய பேச்சு திறமை எப்படி, அந்த பேச்சு திறமைக்கு அல்லாஹ் ஒரு அப்துல் அலிமை மாத்திட்டு அவங்களை இந்த இஸ்லாத்தின் பால அழைக்கிற ஒரு பணியை கொடுத்துருக்கான். ஏன் கேட்டியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, நான் மண்ணடிக்கு குடி, மண்ணடி என்னுடைய சொந்த ஊர். ஆனா மண்ணடிக்கு முன்னாடி வியாசார்பாடின்ற ஒரு ஊர்ல தான் நான் பிறந்தேன். அப்ப என்னுடைய குடும்பத்தார்ட்ட நான் போய் சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து முஸ்லீமா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு முதல் முதலால் சூட்டப்பட்ட உண்மையான பெயர் என்னுடைய தாய் தந்தையின் மூலம் பைத்தியக்காரன். அப்போ சிலைகளை வணங்கிட்டு உங்களுடைய மனிதர்கள் கிட்ட இருந்தா அவங்க வந்து பகுத்தறிவாளர்னு நீங்க சொல்லினா கேட்கும் போது, இல்ல நீ அல்லாஹ் எப்படி, இறைவன் இல்லாத எப்படி வணங்குற, அப்போ நீ பைத்தியக்காரன் சொல்லிட்டு. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை வந்து தன்னுடைய திறந்த வெளியில அவன் யோசிக்கும் போது, இந்த உலக மக்கள் கொடுக்கின்ற சான்றிதழ் என்னன்றது முதல்ல முதல்ல என்னுடைய தாய் தந்தை வழியா தான் நான் கத்துக்கிட்டேன். பைத்தியக்காரன் போயிட்டான் பாரு. அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், உண்மையான முஸ்லீம்கள் அவங்க கூட வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் அவங்கள நமக்கெல்லாம் முன்மாதிரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க காட்டி தந்த வழியை பின்பற்ற ஒரு சில சகோதரர்கள் இருக்காங்க. அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, 135,000 நபிமார்கள் இருந்திருக்காங்க, அந்த 35 நம்ம புல் ஸ்டாப் அல்லாஹ் ரபுல்லாமின் வைக்கல, இந்த மார்க்கத்தை நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய நண்பருக்கு இந்த மார்க்கத்தை நான் எடுத்து சொல்லும் பொழுது, ஒவ்வொரு அத்தியாயத்திலிருந்து நான் படிப்பினை பெறுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் அலமீன் அந்த கல்வி ஞானத்தை எனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி இதுல வந்ததுனால தான் இந்த மார்க்கத்துல கிட்டத்தட்ட அல்லாவின் உதவியை கொண்டு 5 பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கு. இந்த 5 பாத்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி, என் நேத்து கூட என்னுடைய குடும்பத்தார நான் சந்திக்க போயிருந்தேன். அப்ப கூட ஒரே வார்த்தை தான், இவன் பைத்தியக்காரன், அவ்வளவுதான் போயிட்டான் பாயிங்கெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மிகவும் பிடிச்ச சில நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் மூலியமா தான், அந்த நண்பர்கள் மூலியமா தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இன்னை வரைக்கும் நிலைச்சி இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் அலமீன் கொடுத்துருக்கான். ஏன்னா எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் இருக்கு இதுல, ஆனா என்னைக்கு ஏத்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லி இருக்கிற ஒரு பொன்மொழிகள், ஒரு சாராரை பார்த்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய மார்க்கத்தை உடனே எத்தி வச்சிட மாட்டாங்களாம். அந்த சாராருடைய முகமைப்பு எப்படி, அந்த சாராருடைய பேச்சு திறமை எப்படி, அந்த சாராருடைய புரிந்து கொள்கிற தன்மை எப்படின்னு வந்து யோசிக்க தோணுவாங்க. அதே போலதான் அல்லாஹ் ரப்பல் அலமீன் என்னுடைய தாயை விட, எனக்கு எல்லாம் வழிகாட்டிய இதுதான்ப்பா இதுவே அப்படின்னு சொன்ன தாயை விட மிகவும் எளிமையான முறையில் இந்த மார்க்கத்தை, உனக்கு இந்த சட்டத்திட்டங்களை பிடிக்கலையா, இந்த நான் உனக்கு ஒரு ஆளை அமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் மூலியமாக இந்த மார்க்கத்தில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தினான். அதனால என்னுடைய முஸ்லீம் சமூக மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தோற்றமும் உங்களுடைய அழகும் வச்சு ஒருத்தங்க இஸ்லாத்துக்கு வந்துட முடியாது, உங்களுடைய செயல்களை காட்டுங்க. அல்லாஹ்வுடைய அந்த வேதம் இருக்கு, அந்த வேதத்தின் பிரகாரம் யாராச்சும் நீங்க நடங்க, நீங்க தனிமையில் நடக்குங்கன்ற ஒரு எண்ணம் தோணும், ஆனா திரும்பி பார்க்கும் போது உங்களுடைய தோழர்கள் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய செயல்களை பொறுத்து தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்ததும் இழிவுபடுத்துறதும். இரண்டாவதாக எங்களுக்கு மார்க்கம் கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்தது நாங்கள் மார்க்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காசிமேடுன்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விபச்சாரங்கள் நிறைய நடக்கும். அந்த விபச்சாரத்துக்கு இப்போ விபச்சாரத்துக்கு துணை போன ஒரு நபராக தான் இருந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வண்டியில் கூட்டிகிட்டு போய் விடவும், அவங்கக்கிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு வர நபராக தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் அலமீன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான், நீ அறிவு மலங்கி செஞ்சிட்டு இருக்கிறட விஷயம், ஒரு சாதாரண ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு நோயாளியை சந்திச்ச ஒரு பாக்கியத்தின் மூலமா அல்ல எனக்கு இந்த மார்க்கத்தை வந்து ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கான். இன்னும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா இப்ப திடீர்னு இப்ப எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பழைய வாழ்க்கையை இப்பதான் நான் மறந்துட்டு வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. யாருக்கும் கிடைக்காத ஒரு திருமண சட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் அலமீன் கொடுத்துருக்கான். நான் மாற்று மதத்தில் என்னுடைய தாய் தந்தையார்கள் கிட்ட அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் திருமணம் செஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமான்னு இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு சாரார் என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய திருமணத்தில் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, நீ நினைக்காத மச்சான், உன்னுடைய விந்து துளியிலிருந்து உன்னை படைச்சி இந்த கிட்டத்தட்ட 22 வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கானே அவனுடைய அருள் இருக்கான்னு மட்டும் நீ பாரு. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு முஸ்லீம்களுடைய செயல்கள் மூலியமா தான் வந்து இந்த இஸ்லாத்தை நாம வளர்க்க முடியும். நாம ஐவேளை தொழுகையாளி, நாங்க வந்து நல்ல இபாத செய்யற ஒரு நபரா இருக்கிறோம் சொல்லிட்டு யாரையும் சொல்ல முடியாது, உங்களுடைய செயல்களை பொறுத்து தான் இருக்கும். இந்த விபச்சார சம்பவத்தை பத்தி சொன்ன,
என்னுடைய நண்பரை பார்த்த அந்த விபச்சார பெண்மணி தன் இஸ்லாத்தை முழுமையா அறிஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு கண்ணியமான பெண்மணியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடலை விற்பது தவறுன்னு எனக்கு யாரும் எடுத்து சொல்லல. தவறு அல்லாஹ் கொடுத்த சட்டத்தின் மீதா அல்லது முஸ்லிம்கள் நம்மீதா? அப்போ இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டான். இந்த முழுமைப்படுத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லாத வரைக்கும், நாம பகிரங்கமா அழைப்பு பணி செய்யாத வரைக்கும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றங்கள் வராது. அப்படி மாற்றங்கள் வரலன்னு சொன்னா நாம பெயர் தாங்கி முஸ்லீம்களாக தான் இருக்கிறோம்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு இவ்வளவு தொழுகை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அந்த ஊருடைய பேர் எனக்கு வரல. கற்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள் நபி அவர்களை. தாயிப் நகர சம்பவம். கற்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஒரு இடத்துல முடியாத பட்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, வானவர்களுடைய அணித்தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண் முன்னாடி தோண்டி, நபியே ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, இம்மக்களை இரண்டு மலைகளுக்கு நடுவில் வச்சு நான் பொசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாங்க சொல்றாங்க, அந்த வழியிலேயே சொல்றாங்க, இந்த சமூகத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னு சொன்னா இதற்குள்ள அல்லாஹ் ஒரு சமூகத்தை வச்சிருக்கான், அந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்க இவங்களை மன்னிச்சுட்டு போங்கன்னு சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட சமூகத்துல இருந்துட்டு இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒரு தவறுக்கு துணை போற ஒரு மனிதனா தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு தவறுகள் நடந்தால் தட்டி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருந்தாலும் நாம கேட்கறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உலக வாழ்க்கையில முக்கியமா இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து அழைப்பு பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம், பாய் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்றதுன்னு. அன்னைக்கு கற்களால் அடித்தப்பட்ட என் நபி தோழர்களுடைய ஈருக்கு உங்களுடைய ஈடு ஆகாது. நெருப்பு அணைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணியும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷனும் வச்சிருப்பாங்க. ஆனா நாம உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு காண்டி நம்முடைய நபி தோழர்கள் அவங்களுடைய உடல்ல இருந்து வந்த கொழுப்பை வந்து நெருப்போட அணைப்பான யூஸ் பண்ணிருக்காங்களே. சோ இப்படிப்பட்ட செய்திகளை என்னுடைய நண்பர் வந்து எனக்கு பகிர்ந்த ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கல்வி தேடலை வந்து அதிகரிச்சான். சோ இது மூலமா என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது எல்லாரும் பார்ப்பாங்க இந்த வீடியோ. ஏன்னா என்னுடைய அக்கா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு வர வார்த்தை மனநல பாதிக்கப்பட்டவன் அவ்வளவுதான். சோ இந்த மார்க்கத்தை நாம மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லாத வரைக்கும் நாம என்னதான் படிப்பினை பெற்றாலும் சரி, பெயர் தாங்கி முஸ்லீமா தான் இந்த உலகத்துல வாழ முடியுமே தவிர, இதை விட அழகான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக வந்து அங்கீகரிச்சு வச்சிருக்கான். இந்த நாளைக்கு இந்த இளமை காலத்தை எவ்வாறு செலவழிச்சிச்சேன்னு சொன்னா, நான் தொழுது நீ தொழுத, நீ ஜக்காத்து கொடுத்த, நீ நோன்பு வச்ச, இதெல்லாம் உன்னுடைய கடமைப்பா. உனக்கு கொடுத்த இளமையை நீ எவ்வாறு செலவழிச்சேன்னு சொன்னும்போது, உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது கொலையுருமா குத்துயிருமா நாங்க கடந்தோம், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க மாட்டாயா யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரப்பல் ஆலமீனுக்கு என்னுடைய வட்டா கருணை என் மேலேயும் உங்க மேலேயும் வரணும்னு சொல்லிட்டு என வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.